Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்டாங்குலர் பேட்லிங் பூலோட ரிவ்யூ அண்ட் டெமோ பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் டைப்பு, பட் வந்துட்டு இதோட பேஸ் மட்டும்தான் எங்ககிட்ட வந்துச்சு. இந்த பாக்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல், அதுக்கப்புறம் இந்த பேஸ் மட்டும்தான் இருந்தது. ஏர் பம்ப் கொடுக்கல. ஏர் பம்ப் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம வெளியில் தான் வாங்கணும். ஸோ இந்த மேனுவலில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அதோடய சைஸு, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த மேனுவலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைவிங்கு, ஜம்பிங் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் குழந்தைங்கள இதில் விட்டுட்டு நம்ம போய் வேறு எதனா வேலை பார்க்கலான்னு போயிடக்கூடாது. நம்ம கண் பார்வையிலேயே இருக்கணும் குழந்தைங்க, ஏன்னா அவங்க முழுகிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் இது டிஸ்மேண்டில் பண்ணுற வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஏர் பம்ப் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹேர் ட்ரையர் வச்சு யூஸ் பண்ணோம். பட் ஹேர் ட்ரையர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹாட் சைடு யூஸ் பண்ணாதீங்க, கோல்ட் சைடு இருக்கும் ஹேர் ட்ரையர்லேயே, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது மூலயமா தான் வந்து இதில் நாங்கள் ஏரை இன்சர்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வச்சு நல்லா காத்தடிச்சிட்ருக்கோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வால்வ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீ நம்ம ரெண்டு வால்வ்லேயும் வந்து காற்று அடித்தா மட்டும்தான் வந்து இது ஃபுல்லாக செட்டப் வந்து கிளியர் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக காற்று அடிக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes காற்று அடிச்சிடலாம். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் ஹைட் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல ஹைட்டாக இருந்துச்சு. லென்த் வைஸும் பிரெத் வைஸும் ரெண்டு கிட்ஸ் தாராளமாக இதில் வந்து விளையாடலாம். அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ஹைட் வைஸ் வந்து ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் தான் இது. பட் என்ன ஒரு ட்ராபேக்னால் இதில் வந்து ஏர் பம்ப் கொடுக்கல, அது மட்டும்தான் இந்த ப்ராடக்டில் ட்ராபேக்கு. மற்றபடி வந்து 15 pounds இது ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் இந்த சம்மர் டைமில் வந்துட்டு நம்ம வீட்டிலே ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் பண்ணிவிட்டு வேண்டான்ற டைமில் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கிறது இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஹேர் ட்ரையர் வச்சு அடிக்கல, ஒரு வால்வ் மாதிரி செட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை சுற்றிட்டு அதில் வச்சுட்டு ஒரு வால்வ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஏர் உள்ளே போவோம். ஏர் உள்ளே போன உடனே வந்து நம்ம மூடிடணும். ஒன்ஸ் எடுக்கும்போதே மூடலன்னா வந்துட்டு எல்லா ஏரும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடுது. ஸோ நல்லா டைட் சீலிங் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வால்வ் அது. ஸோ நம்ம இந்த கார்டனில் தான் வந்துட்டு இந்த பேட்லிங் பூலை செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு மேட் போட்டுட்டோம். ஸோ எதனா கல் முள் எதுவும் வந்துட்டு அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா ஒரு மேட் மாதிரி போட்டுட்டோம். நீங்கள் எதனா கவர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ காற்று வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்து கார்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்.
தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். பட் தண்ணி கூட நாங்கள் நிறைய தண்ணி ஊற்றலை. அதுலேயே வந்து வாட்டர் மார்க்கிங் இருந்தது. அந்த மார்க்கிங் அளவு கூட நாங்கள் ஊற்றலை. ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா ரெண்டுமே குட்டி பசங்க. ஸோ நம்ம கண் மூடுற நேரத்தில் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்றதால அவங்க கொடுத்துருக்க மார்க்கிங் லெவல் கூட நாங்கள் தண்ணி ஊற்றலை. மேபி ஒரு 4 பக்கெட் ஆர் 5 பக்கெட் தான் நாங்கள் தண்ணி ஊற்றணும். இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கிறதுக்கு முன்னாடி நல்லா கால்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து மண்ணுலாம் இருந்தது. ஸோ அந்த மண் காலோடு இறங்க வேண்டான்றதுக்காக நல்லா காலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட வந்து நாங்கள் வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். ரொம்ப கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணல. ஏன்னா என்னோட குழந்தையும் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூலில் இறக்கலான்றதுக்காக கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணோம். ரொம்ப ஹாட் வாட்டர் போடாதீங்க, நல்லா லூக் வார்ம் வாட்டர் அந்த மாதிரி போடுங்க. என்னோடய சன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். இது அவனுக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு அவன் அதை விட்டு வெளியிலே வரல, ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தான். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாய்ஸ்லாம் போட்டோம். பட் டாய்ஸுமே வந்து ஷார்ப்பான டாய்ஸ் எதுவுமே போடாதீங்க. ரொம்ப சாஃப்ட் டாய்ஸு அந்த மாதிரி போடுங்க குழந்தைங்க விளையாடுறதுக்காக. ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு தான் எங்கள் குழந்தையும் இறக்கணும். அந்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பையன் மட்டும்தான் அதில் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன் வந்தது. ஸோ என் குழந்தையும் சேர்த்து இறக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. Thank you.
ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த விலாகை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.